நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 5 முக்கிய வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ளார். இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை என்ற பெயரில் மகாராஷ்டிராவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தியுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காணொலியில் கலந்துரையாடினார். அப்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் 5 வாக்குறுதிகளை மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டார். அதன்படி மகாலட்சுமி திட்டம் என்ற பெயரில் ஏழை குடும்ப பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று கூறினார். இதேபோல் மத்திய அரசு பணிகளில் 50 விழுக்காடு ஒதுக்கீட்டு உரிமை மகளிருக்கு அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்த கார்கே, மகளிரை மதிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி, ஆஷா மற்றும் மதிய உணவு திட்ட பணியாளர்களின் சம்பளம் 2 மடங்காக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். இவை தவிர அதிகாரி மைத்ரி என்ற திட்டத்தின்படி ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஒரு சட்ட உதவியாளர் நியமிக்கப்படுவார் எனவும் அவர் உறுதியளித்தார். இது மட்டுமின்றி நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தலா 1 மகளிர் விடுதி அமைக்கப்படும் என்றும் அவை விரைவில் இரட்டிப்பாக்கவும் முடிவெடுத்துள்ளதாக 5 முக்கிய வாக்குறுதிகளை கார்கே வெளியிட்டார்.